இன்று நாம் பார்க்க இருக்கும் விவிலியம் மாந்தர் யோசேப்பு. திருவிவிலியம் குறிக்கும் மாமனிதர்களில் குலமுதுவர் யோசேப்பும் ஒருவர். தன் தந்தையின் ஆசீரோடு இறை திட்டத்தை முழுமையாய் நிறைவு செய்தார். எல்லா இடுக்கண் வேலைகளிலும் கடவுளை பற்றி பிடித்து கொண்டு வாழ்வை நகர்த்தினார். தனது சீரிய அறிவாற்றலால் பஞ்சம் ஏற்பட போவதை முன்கூட்டியே அறிந்தவராய் அதற்கான ஏற்பாடுகளை செய்து மக்களை காப்பாற்றியவர். சிறந்த நிர்வாகத்தை வழிநடத்துவதற்கு முன் மாதிரியாக இவரை தெரிவு செய்யலாம். இவரின் வாழ்வு பாதையையும் இவரின் வாழ் விழுமியங்களையும் காண்போம். யோசேப்பு என்னும் சொல்லுக்கு கடவுள் என் இழிவை போக்கி சேர்த்து அருளினார் என பொருள். யாக்கோவின் மனம் கவர்ந்த மனிதராக யோசேப்பு இருந்தமையால் இவரின் உடன் பிறந்த சகோதரர்களை வெறுத்து ஒதுக்கினார். இவர் தன் சகோதரர்களோடு இணைந்து ஆடு மேய்க்கும் தொழிலில் செய்து வந்தார். யோசேப்பு தான் கண்ட கனவை தம் சகோதரர்களிடம் எடுத்துரைத்ததால் அவர்கள் இன்னும் அதிகமாக வெறுத்து ஒதுக்க ஆரம்பித்தனர். அக்கனவு இதுவே: நான் வயலில் அறுத்த அரிகளை கட்டும் போது திடீரென எனது அரிக்கட்டு எழுந்து நிற்க, உங்கள் அரிக்கட்டுகள் என் அரிக்கட்டை சுற்றி வணங்கின என்கின்றனர். மேலும் நான் கண்ட மற்றொரு கனவில் கதிரவனும் நிலாவும் 11 விண்மீன்களும் என்னை வணங்க கண்டேன் என்றார். இதனால் அவரின் சகோதரர்கள் அவரை தீர்த்து கட்ட முயற்சி மேற்கொண்டனர். அதற்கான தருணத்தை எதிர்பார்த்திருந்தனர். யோசேப்பின் சகோதரர்கள் செக்கேமில் தம் தந்தையின் மந்தைகளை மேய்க்க சென்றார். யாக்கோபு தம் மகன் யோசேப்பிடம், நீ உன் சகோதரர்களும் மந்தைகளும் நலமா என்று விசாரித்து எனக்கு தெரிவி என்று சொல்லி எபிரோன் பள்ளத்தாக்கிலிருந்து அவரை அனுப்பினார். கடினப்பட்டு அவர்களை தோத்தான் என்னும் கண்டுபிடித்தார். அவர் தொலைவில் வரும்போதே அவரது சகோதரர்கள் கனவில் மன்னன் வருகிறான் என சொல்லி கொள்வதற்கு திட்டமிட்டனர். எப்படியாவது யோசேப்பின் உயிரை காப்பாற்றிவிட வேண்டும் என ரூபன் திட்டமிட்டான். ஆதலால் பிரிதொரு வழியை சொன்னான். அவனை கொல்ல வேண்டாம், அதாவது ஆழ்குழிக்குள் தள்ளி விடுவோம், அப்போது அவனின் இரத்தப்பழி நம்மேல் விழாது என்றான். இக்கருத்தை ஏற்றுக்கொண்டு அவனின் ஆடைகளை உரிந்து தண்ணீர் இல்லாத கிணற்றில் தள்ளினார். தொடர்ந்து உணவு அருந்துவதற்காய் அமர்ந்திருந்தனர். அப்போது கிளையாத்திலிருந்து வந்து கொண்டிருந்த இஸ்மேலரின் வணிக குழுவை பார்த்தனர். நறுமண பொருட்களை தைல வகைகளை ஏற்றி கொண்டு எகிப்துக்கு செஞ்சு கொண்டிருந்தனர். அப்போது யூதா தம் சகோதரர்களிடம், நாம் ஏன் அவனை கொல்ல வேண்டும், அவன் நம் இரத்தமும் சதையுமாய் உள்ளான், இந்த வணிகரிடம் விச்சு விடுவோம் என்றார். அனைவரும் சம்மதிக்க 20 வெள்ளி காசுக்கு விச்சனர். அவர்கள் யோசேப்பை எகிப்துக்கு கொண்டு சென்றனர். அவர்கள் பார்வோனின் அதிகாரிகளுக்குள் ஒருவனும் மெய்காப்பாளர் தலைவனுமான போத்திபாரிடம் யோசேப்பை விற்றனர். இவ்வாறு எகிப்தில் யோசேப்பின் வாழ்வு ஆரம்பமானது. ஆண்டவர் யோசேப்புடன் இருந்ததால் அவர் மிக சிறப்பாக எகிப்தில் வாழ்ந்து வந்தார். தான் தொட்ட அனைத்திலும் வெற்றி மேல் வெற்றி குவித்து வந்தார். இதனால் போத்திபார் தன் வீட்டின் மேற்பார்வையாளராக அவனை நியமித்து தனக்கு இருந்த அனைத்தையும் கண்காணிக்கும் பொறுப்பை அவனின் கழித்தான். இதனால் யோசேப்பு எகிப்தில் எல்லா வளங்களையும் பெற்று வாழ்ந்தான். இச்சூழலிலே அவருக்கு ஒரு சோதனை நேர்ந்தது. போத்திபாரின் மனைவி யோசேப்பின் மீது இச்சை கொண்டு அவரை தன் ஆசைக்கு இணங்க வற்புறுத்தினாள். யோசேப்பு கடவுளுக்கு அஞ்சி கடவுளுக்கு வந்த வாழ்வு வாழ்ந்ததால் தன் மேலாடையை அவரிடம் விட்டுவிட்டு தப்பியோடினார். யோசேப்பை பழிவாங்க வேண்டும் என்ற எண்ணம் மேலெழும்பியதால் தன் கணவரிடம் இதனை பற்றி எடுத்துரைக்கிறார். கடுஞ்சினம் கொண்ட போத்திபார் அவரை சிறையில் அடைக்கிறான். ஆண்டவர் யோசேப்புடன் இருந்ததால் சிறை மேலாளர் பார்வையில் தயை கிடைக்க செய்தார். சிறையில் இருந்த கைதிகளையும் அவர் செய்யும் வேலைகளையும் கண்காணிக்கும் பொறுப்பை யோசேப்புக்கு சிறை மேலாளன் அளித்தான். ஆண்டவர் இயேசுவைப்புடன் இருந்ததால் தான் செய்த அனைத்திலும் வெற்றி பெற்றார். சிறையில் இருந்த காலத்திலே கைதிகளின் கனவுகளுக்கு விளக்கம் அளித்து வந்தார். இதனால் கனவுகளின் அரசன் என்ற பெயர் பிரபலமாயிருந்தது. இச்சூழலிலே பார்வோனின் கனவுகளுக்கு விளக்கம் சொல்ல அழைக்கப்பட்டார். இவரின் தெளிந்த விளக்கம் அவருக்கு ஆளுநர் பொறுப்பை தந்தது. யோசேப்பின் அறிவுரையின்படி நாட்டை வழி நடத்தினார் அரசன். முன்கூட்டியே காலத்தை கணித்திருந்ததால் மாபெரும் இடரில் இருந்த அரசும் நாடும் மக்களும் காப்பாற்றப்பட்டனர். சுற்றுப்புற நாடுகளில் வாழ்ந்த மக்கள் பஞ்சத்தில் வாடினர். எகிப்தில் உணவு வழங்கப்படுவதை அறிந்து யாக்கோபு தம் புதல்வர்களை எகிப்திற்கு அனுப்பி வைத்தார்.
பென்யமினை மட்டும் தனக்கு துணையாக வைத்திருந்தார். அவருடைய சகோதரர்கள் வந்து தரை மட்டும் தாழ்ந்து யோசேப்பை வணங்கினார்கள். யோசேப்பு தம் சகோதரர்களை அடையாளம் கண்டிருந்தாலும் மிக கடுமையாக அவர்களோடு நடந்து கொண்டார். பற்பல இடையூறுகள் ஏற்பட்டாலும் யோசேப்பு மகிழ்வோடு அவர்களை நடத்தினார். இஸ்ரவேல் தமக்கிருந்த யாவற்றையும் சேர்த்து கொண்டு புறப்பட்டு பேர்சபாவை அடைந்தார். அவ்விடத்தில் இறைவனுக்கு பலி ஒப்பு கொடுத்தார். கடவுள் அவருக்கு தைரியம் அளித்து, எகிப்துக்கு செல், உன்னை அங்கு பெரிய இனமாக வளர செய்வேன் என வாக்குறுதி அளித்தார். பார்வோன் தங்களுக்கென அனுப்பியிருந்த வாகனத்தில் அனைவரும் எகிப்தே சென்று அடைந்தனர். கடவுளின் திட்டத்தின்படி யாக்கோபு எகிப்தில் வாழ்ந்தார், செழிப்புடன் வாழ்ந்தார், எல்லா விதமான நலன்களையும் முழுமையாக அனுபவித்தார். எல்லா மக்களினங்களுக்கு மத்தியிலும் பெயரும் புகழும் பெற்று விளங்கினார். யோசேப்பின் சகோதரர்கள் தம் தந்தை இறந்து விட்டதை கண்டு, நாம் அவருக்கு செய்த அனைத்து தீமைகளையும் கருதி இப்போது நம்மை வெறுத்து உறுதியாக பழி வாங்குவார் என எண்ணினர். உடனே யோசேப்புக்கு ஆள் அனுப்பி, உம் தந்தையின் கடவுளுடைய அடியார்களாகிய எங்கள் குற்றப்பழியை மன்னித்தரலும் என்றனர். இதை தம்மிடம் அறிவித்த போது யோசேப்பு அழுதார். அவர் சகோதரரும் அழுது அவர் முன் தாழ் பணிந்து, நாங்களும் அடிமைகள் என்றனர். யோசேப்பு அவர்களிடம், நான் கடவுளுக்கு இணையானவனா? நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், ஆனால் கடவுள் அதை இஞ்சு நடப்பது போல் திரளான மக்களை உயிரோடு காக்கும் பொருட்டு நன்மையாக மாற்றிவிட்டார். ஆகவே அஞ்ச வேண்டாம், உங்களையும் உங்கள் குழந்தைகளையும் பேணி காப்பேன் என்றார். யோசேப்பு 110 ஆண்டுகள் உயிர் வாழ்ந்தார். எப்ராயிமின் 3 தலைமுறையை பார்க்கும் வரையிலும், மனாசேயின் மகன் மாக்கரின் குழந்தைகள் தம் மடியில் விளையாடும் வரையிலும் யோசேப்பு உயிர் வாழ்ந்தார். யோசேப்பு தம் சகோதரரிடம், நான் சாகும் வேளை வந்துவிட்டது, கடவுள் உங்களை கனிவுடன் சந்திக்க உறுதியாக வருவார், அப்பொழுது நீங்கள் என் எலும்புகளை இங்கிருந்து எடுத்து செல்லுங்கள் என்று சொல்லி உறுதிமொழி பெற்று கொண்டார். தம் 110 வயதில் இறந்தார். அவரது உடலை மருத்துவ முறைப்படி பாதுகாப்பு செய்து எகிப்தில் ஒரு பெட்டியில் வைத்தனர். யோசேப்பின் வாழ்வு மாபெரும் வாழ்க்கை பாடமாக நம் ஒவ்வொருவருக்கும் திகழ்கின்றது. மிகப்பெரிய கனவுகளை நிறைவு செய்கின்ற மனிதராக அவரின் வாழ்வு அமைந்தது. கடவுள் தன் வழியாக செய்யவிருந்த அனைத்து காரியங்களுக்கும் யோசேப்பு ஆம் என பதில் சொன்னார். எல்லா சூழலிலும் கடவுளை முழுமையாக நம்பினார், அவரை பற்றி கொண்டார். எவ்விதமான சோதனைகள் வந்தபோதும் ஒழுக்க நெறி தவறவில்லை. தாம் செய்கின்ற அனைத்து காரியங்களுக்கும் இறைவனை காரணகர்த்தா என்பதனை முழுமையாக உணர்ந்தார். அதற்கும் சாஞ்சு பகர்ந்தார். தன்னை அழிக்க வேண்டும் என எண்ணியவர்களையும் மன்னித்து ஏற்றுக்கொண்டார். தன் சகோதரர்களுக்கு மிக சிறந்த வாழ்க்கையை அமைத்து கொடுத்தார். தன் தந்தையின் இறுதி காலத்தில் அவரை மிக சிறப்பாக கவனித்து கொண்டார். அவருக்குரிய கடமைகளை பொறுப்புள்ள மகனாக செய்து முடித்தார். இவ்வாறு இவரின் வாழ்வு இன்று நமக்கு மாபெரும் வாழ்க்கை பாடமாக அமைந்திருக்கின்றது. இன்றைய கால சூழலில் குடும்பங்கள் சந்தித்து கொண்டிருக்கின்ற சிக்கல்கள் ஏராளம் ஏராளம். என்ன செய்வது என தெரியாத தடுமாற்றம் அளவுக்கதிகமாக வாட்டுகின்றது. எனது பொறுப்புகளும் கடமைகளும் என்னவென்று தெரியாது அலைந்து திரிகின்ற மக்கள் ஏராளம். இப்பேற்பட்ட சூழலில் எளிமை, தாழ்ச்சி, பொறுமை போன்ற குணநலங்களை வாழ்வாக்க வேண்டியது நம் ஒவ்வொருவரின் தலையான கடமையாகும். வாழ்வு எல்லா விதமான இடர்பாடுகளும் நெருக்கடிகளும் உண்டு என்பதனை ஏற்று புரிந்து வாழ வேண்டும்.